கிறிஸ்மஸ் அன்றைக்கி பண்ணியிருந்தால் அதை ஒயிட் கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க. பெரிய காரணம்லாம் கிடையாது, எல்லா இடமும் வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல. அதான் அதுக்கப்புறமும் அதுக்கு இந்த நோட் நேராக போனால் அங்கேயும் ஒரு சில பில்டிங் இருக்குது. இதே தான் இப்போது ரோட். இதுக்கு முன்னாடி நான் சில வீடியோஸில் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஒரு ரோடு இருக்குது. இப்போது இங்கே முழுக்க பனி கொட்டி கிடக்குது, வாசலேருந்தே பனி தான். இன்றைக்கி என்ன ஒரு பியூட்டினா, இன்றைக்கி காலையில் பனி, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இங்கே மழை பெய்ய போகுது. இப்போ வெயிலும் அடிக்குது. ஆக மழை, பனி, வெயில், இதோட வேறு என்ன வேணும். என்ன ஒன்று, இப்போ ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். யார் யாரெல்லாம் கிறிஸ்மஸ்க்காக வேறு வேறு ஊருக்கு அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்காங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் திரும்பி வரணும்னா. ஏன்னா இப்போ இங்கே மட்டும் பனி விழாது, பனி விழுதுனா இங்கே இருக்க சுற்றி இருக்க ஒன்று ரெண்டு ஸ்டேட்லேயும் சேர்த்து தான் விழும். அந்த மாதிரி இங்கெல்லாம் யாரெல்லாம் தள்ளி போயிருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ சேஃபாக வாங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு, இருந்தாலும் இங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஜனவரி 1st அதையும் தாண்டி கூட இங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இருக்கும். இப்போ தெரு தெருவாக எங்கெல்லாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் நல்லா இருக்கும் எங்களுக்கு தெரியுமோ அங்கெல்லாம் இந்த இடம் வந்து எங்க வீட்டுல இருந்து ஒரு 5 miles குள்ளதான் இங்க மான் இருக்குன்னா. அப்போ இல்ல, நாங்களே எங்க வீட்டு வாசல் ஒரு மான் பாத்துருக்கோம், எப்பவாவது வரும். இங்க இருக்க பெரும்பாலான மக்கள் மான், நரி இதெல்லாம் பார்க்கதான் போறாங்க. ஆனா இவ்வளவு குரூப்பா ஒரு 5 மான் போறது எப்படிதான் திரும்ப பின்னாடி சுத்திட்டு இருக்கா சேட்ட. இந்த ஊர்ல இன்னொரு விஷயம், மான வேட்டையாடுவாங்க, அது லீகல் நினைக்கிறேன். இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மான வேட்டையாடுற நீங்க இன்னொரு ஒரு டேஞ்சர் என்னன்னா, இங்க நிறைய ஹைவேல மான் குறுக்க ஓடும் சொல்லிட்டு அவங்க வார்னிங் சைன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல மான் கிராஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, இங்க கொஞ்சம் வேகம் கம்மியா போகுது. ஏன்னா மானை நீங்க இடிச்சிட்டீங்கன்னா என்னதான் இன்சூரன்ஸ் காருக்கு இருந்தாலும் அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம் பண்ண விட மாட்டாங்க. இன்னும் ஒரு 1 mile தூரத்துல இன்னும் ஒரு வீடு இருக்கு, இருக்க பெரும்பாலான வீடு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப கூட இங்கெல்லாம் சில வீடு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் விட எக்ஸப்ஷனா சில வீடு மட்டும் இங்க டெக்கரேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும், பயங்கரமா வந்து ஒரு பிரம்மாண்டமாவே இருக்கும். இதுதான் அந்த இன்னொரு வீடு. ஆனா இவங்க எதுவும் மியூசிக் பிளே பண்ணல நினைக்கிறேன். செடிக்கு போட்டிருக்காங்க, செடியுடைய ஒவ்வொரு ரிம்லயும் டெக்கரேட் பண்ணிருக்காங்க.